ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட 2020 பட்ஜெட்டு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பட்ஜெட் சம்பந்தமாக, பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் ஏன் இம்பார்ட்டன்ட்டு, பட்ஜெட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம், பட்ஜெட்டுனா டேக்ஸ் மட்டுமா, டேக்ஸை தாண்டி பட்ஜெட்டில் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம், நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கும்பொழுது நிறைய டேக்ஸ் சமாச்சாரங்கள் மட்டும் பேசுகிறாங்களே அதை பற்றி மட்டும் கவலைப்பட்டால் போதுமா, பட்ஜெட்டினால் வரக்கூடிய பெயின்ஸ் வழிகளை தாண்டி பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் இருக்கா, அப்படின்னா அந்த சந்தர்ப்பங்களை எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் கேள்வி பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஏன் தயார் பண்ணுறாங்க, பட்ஜெட் எந்த பீரியடுக்கானது, எந்த வருஷத்துக்கானது, பட்ஜெட்டோடைய செயல்பாடு என்ன. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது பட்ஜெட்னா என்ன. பட்ஜெட்டு ஒரு இன் ஷார்ட் ஃபார்ம் பட்ஜெட் வந்து ஒரு வரவு செலவு திட்டம். ஸோ திட்டம் தான் அது, இது ஒரு பிளான் மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருமணம் ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நம்ம தோராயமாக எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு மண்டபத்துக்கு 10 ரூபாய் தரணும், சாப்பாடுக்கு 10 ரூபாய் தரணும், பந்தக்கால் நடத்துக்கு 10 ரூபாய் தரணும், பூஜை பண்ணுறதுக்கு 10 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா. இந்த கணக்கு எப்போ போடுறோம், ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறோமா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுறோமா. கல்யாணம் நாளைக்கு வச்சுட்டு யாரும் இன்றைக்கி பிளான் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஒரு சினிமா படம் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி உட்காந்து பட்ஜெட் பிளான் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. ஸோ மாடல் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்க போகிறதோ அந்த ஈவெண்ட்டுக்கு சில காலங்களுக்கு முன்னாடி பட்ஜெட்டை ரெடி பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். இது ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம், ஒரு நார்மலான லாஜிக்கலான ஒரு விஷயம். இதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுப்போம். இப்போது கவர்மெண்ட்டுக்கு நிறையா வழியாக ரெவென்யூ வரும், டேக்ஸ் வழியாக ரெவென்யூ வரும், இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வித் ரெவென்யூ வரும், டிவிடெண்ட் வரும், கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வரவு. இந்த வரவு வச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணும், கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறையா செலவு பண்ண போகிறது. என்னென்ன செலவுலாம் பண்ண போகிறாங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது இல்லையா, இன்றைக்கி இந்த செலவு பண்ணுறேன் நாளைக்கு இதை செலவு பண்ணுறேன்ட்டு, இந்த எந்தெந்த இடத்துக்கெலாம் செலவு பண்ண போகிறோங்கிறதெல்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி எழுத்து மூலமாக 543 எம்பிக்களுக்கும் கொடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயந்தான் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்னா என்ன, வரவு செலவு திட்டம். இந்த திட்டம் எந்த வருஷத்துக்கு பண்ண போகிறாங்க, ஜனவரி 31, 2020, மறுநாள் 1 பிப்ரவரி 2020. இந்த ரெண்டு நாள் ரொம்ப கிரிட்டிக்கல் பட்ஜெட் சம்மந்தமாக. 1 பிப்ரவரி 2020 அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எந்த வருஷத்துக்கானதுன்னா ஏப்ரல் 2020 மார்ச் 2021, இந்த 12 பீரியட், நம்ம ஊரில் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம், இந்த 12 பீரியடுக்கான பட்ஜெட்டை தான் 1 பிப்ரவரி 2020 ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. சரி, 1 பிப்ரவரி அன்னைக்கு ஏன் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமா, பின்னாடி பண்ணலாமா. ஒரு சின்ன ரீசன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட்டு ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே அது பண்ணி ஆகணுங்கிறது தான் நியாயமான விஷயம். ஏன் இவ்வளோ தள்ளி நம்ம ஏன் செப்டம்பரில் வைக்க முடியாது அப்படின்னா, முந்தின வருஷம் என்ன நடந்திருக்குன்னு முழுமையாக தெரிஞ்சு தான் அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை பற்றி பிளான் பண்ண முடியும். அப்போ என்ன அர்த்தம், நான் ரொம்ப சீக்கிரமாகவும் பட்ஜெட் வைக்க முடியாது, ரொம்ப லேட்டாகவும் வைக்க முடியாது. ஸோ ஜனவரிங்கிறது ஒரு நார்மலான பீரியட், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது டிசம்பர் கூட ஷிஃப்ட் பண்ணலாம். ஏன் ஜனவரி கடைசியில் வைக்கிறாங்க, ஜனவரி கடைசி வச்சால் மறுநாளே பட்ஜெட் ரெடியா, அது அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஜனவரி 31 பிப்ரவரி 1 பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா இது ப்ரப்போசல், எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டை. ஸோ இந்த கையில் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை எல்லாம் பாராளுமன்ற மெம்பர்களுக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஏன் சர்க்குலேட் பண்ணுறாங்க, இருக்கிற ஒவ்வொரு எம்பிக்கும் இந்த பட்ஜெட்டில் யாருக்கு எவ்வளோ போகிறது, எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு இவ்வளோ காசு தரப்போகிறோம், என்னென்ன பிளானுக்கு இவ்வளோ காசு தரப்போகிறோங்கிற இன்ஃபர்மேஷன் போயாகணும். அந்த இன்ஃபர்மேஷன் எந்தெந்த செக்டாருக்கு போகிறதுன்னு தெரிஞ்சாதான் ஒவ்வொரு எம்பிக்கும் ஓகே என்னுடைய தொகுதிக்கு என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து பைசா வருங்கிறது தேவில் ஆல்சோ கேட்டணும். அப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வரும், அப்போ தான் அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுது, அப்ரூவ் பண்ணுறது யார், பாராளுமன்றம். ஸோ நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணால் கூட 543 எம்பி சேர்ந்து உட்காந்து தான் பாஸ் பண்ண முடியும். இதை பாஸ் பண்ணுறதுக்கு டைம் என்னமா வேண்டாமா, இன்றைக்கி டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அரை மணி நேரத்தில் அப்ரூவ் பண்ண நடக்குமா, நான் கையில் வச்சுட்டுருக்கிற செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 200 இருக்கும், 200 ஆறு மணி நேரத்தில் படிக்க முடியாது, அட்லீஸ்ட் 6 அட்லீஸ்ட் ஒரு 6 தேவைப்படும். இந்த 6 டைம் கணக்கெடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 பிப்ரவரி 2020 6 மார்ச் 15, அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். மார்ச் 15 கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ஏப்ரல் 2020 புதுசாக ஆரம்பிக்கிற வருஷத்துக்கு டே நம்பர் 1 1 ஏப்ரல் 2020 கவர்மெண்ட்டால் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும். இதுதான் காரணம் பட்ஜெட்டை சீக்கிரம் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த பீரியடுக்கு பண்ணுறாங்கதோ சொல்லிட்டோம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம், பட்ஜெட்னா என்ன சார், வரவு செலவு திட்டம். சரி, பட்ஜெட் எனக்கே முக்கியம்,
பட்ஜெட் நம்மளுக்கே முக்கியம், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போது வீட்டில் திருப்பி அதே ஃபங்க்ஷனுக்கு வரேன், வீட்டில் ஒரு திருமண ஃபங்க்ஷன் வருது, திருமண நிகழ்ச்சி வருது, அதற்கு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம். என்ன பிளான் பண்ணுறோம்? மண்டபத்துக்கு 500,000 ரூபாய், சாப்பாடுக்கு 2,00,000 ரூபாய், நகை புடவை வாங்கிறதுக்கு 500,000 ரூபாய், இந்த மாதிரி இதர செலவு 300,000 ரூபாய், 1,500,000 ரூபா மொத்த செலவாகுது. சரி, 1,500,000 ரூபா மொத்த செலவுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த 1,500,000 ரூபா மொத்த செலவை மீட் பண்ணுறதுக்கு, சமாளிக்கிறதுக்கு எங்கேருந்து பைசா வரும்? அதை அடுத்து பிளான் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவோம்? என்னுடைய பிபிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், பேங்க்கில் வச்சுருக்கேன், அதுலேருந்து 700,000 எடுத்துடலாம், இருக்கிற நகை 300,000 ரூபாய்க்கு எடுத்துடலாம், தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் 200,000 ரூபாய்க்கு வாங்கலான்னு பிளான் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பார்ப்போம்? 1,500,000 ரூபாய் செலவு, 1,200,000 ரூபாய் இப்படி வாங்கிக்கலாம், 300,000 ரூபாய் கேப் இருக்கா? துண்டு விடுறது நம்ம பொதுவாக பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த 300,000 ரூபாய் கேப்பை நான் கடனாக வாங்கணும், அதுக்கும் பிளான் பண்ணணும். இந்த 300,000 ரூபாய் கடன் எப்போ வாங்கணும்? இன்றைக்கி வாங்கணுமா, ஒரு மாதம் கழிச்சு வாங்கலாமா, 2 மாதம் கழிச்சு வாங்கலாமா, அதற்கும் பிளான் பண்ணணும். பண்ணாட்டி ஒரு கவர்மெண்ட்டால் அரசாங்கத்தை நடத்த முடியாது. ஸோ இது புரிஞ்சுப்போம். இப்போ வருவோம் பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டுக்கான வரவு என்ன, அதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம், பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டுக்கான செலவு என்ன, அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம். ஸோ பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டுக்கான வரவு என்ன? வரி. எந்த வரி? நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணுற இன்கம் டேக்ஸ் வரி, நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணுற சர்வீஸ் டேக்ஸு, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வரி, சேவை வரி, சுங்க வரின்னு சொல்லிட்டு, இதுதான் ப்ரைமரியாக கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ, வரக்கூடிய சோர்ஸ், வரக்கூடிய பைசா. ஒரு வருஷத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 2,700,000 கோடி ரூபாய் வரி வருங்கிறது ஒரு பட்ஜெட், ஒரு பிளான், ஒரு எஸ்டிமேட். இப்போ 2,700,000 கோடி ரூபாய் வருங்கிற எதிர்பார்ப்பில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு தன்னுடைய செலவுகளை பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன மாதிரி செலவுகள்? நான் இப்போ வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய் சொல்கிறாங்க, குட்டி குட்டி வில்லேஜ், பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதுக்கெல்லாம் வந்து 1,00,000 கோடி ரூபாய் பைசா அலோகேட் பண்ணணும். சரி, அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு 1,00,000 கோடி ரூபாய் பிளான் பண்ணுறாங்க, அதனால் அங்கே அக்ரிகல்ச்சருக்கு 1,00,000 கோடி, விவசாயத்துக்கான அந்த விதையோ ஃபர்டிலைசரோ சப்சிடைஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி சமாச்சாரங்கள். எஜுகேஷனுக்கு 66,000 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. என்ன எஜுகேஷனுக்கு? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் பற்றி பேசுகிறதுக்கிறனால சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் நவோதயா வித்யாலயா, கேந்திரிய வித்யாலயா, அந்த மாதிரி பல ஸ்கூல், பல யூனிவர்சிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் நடத்துறதுக்கு ஃபண்டு வேணுமா வேண்டாமா, அது எங்கேருந்து போகும்? இந்த பட்ஜெட்லேருந்து போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையாக பார்த்து 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 அந்தந்த துறைகளுக்கு எத்தனை ரூபாய் அலோகேட் பண்ணலாம், எத்தனை ரூபாய் தரலாங்கிறத நிர்ணயம் பண்ணுவாங்க. இது எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட். இப்போது ரெண்டு சொல்லிட்டேன், கவர்மெண்ட்டுக்கான வரவு வரி, கவர்மெண்ட்டுக்கான செலவு ஒரு 40-50 ஹெட்டில் இருக்கும், 40-50 துறைகளில் இருக்கும். இந்த 40-50 துறைகளில் டிஃபென்ஸ் உண்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா அது உண்டு, விவசாயம் அக்ரிகல்ச்சர் உண்டு, ஹெல்த் உண்டு, எஜுகேஷன் உண்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரோடெல்லாம் உண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்களே துறைமுகம், போர்ட், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் உண்டு. இந்தந்த இடத்துக்கு செலவு பண்ணணும்னு செலவாக பிளாக் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ பட்ஜெட்டில் என்ன பார்க்குறோம்? கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பைசா வருது, கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் எந்தெந்த இடத்துக்கு பைசா செலவு பண்ணுது. சரி, கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பைசா வருது? வரி. எந்த வரி? இன்கம் டேக்ஸ் வரி, சேவை வரி, சுங்க வரி, எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி பல வரிகள் வழியாக பைசா வருது. இப்போ வந்து புரிஞ்சுக்க முதல்ல ட்ரை பண்ணும். இந்த வரி விஷயத்தை பற்றி மட்டும்தான் நிறையா மீடியாக்கள், நிறையா நியூஸ் பேப்பர்கள் நிறையா பேசுவாங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 2,700,000 கோடி ரூபாய் இந்தியன் கவர்மெண்ட்டோடைய வரி இன்ஃப்ளோ, வரின்னு 2,700,000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. நிறைய வரி சொன்னாலே அந்த வரிக்கான பிரேக்கப் தனியாக தரேன். இப்போது 2,700,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டோடைய இன்ஃப்ளோன்னு பிளான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோட செலவு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2,700,000 கோடி இல்லை, 3,400,000 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட்டு 3,400,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு 2,700,000 கோடி ரூபாய் மட்டும்தான் வரி வழியாக ஏர்ன் பண்ணுறாங்க. மீதி 7,00,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டே கடன் வாங்குது. ஸோ கவர்மெண்ட்டோடைய பெரிய செலவு, பெரிய செலவு எதுக்குன்னா, நான் வாங்கின கடனை திருப்பி தரணும், அதுவும் இருக்குது. கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளோவில் ஒரு பெரிய இன்ஃப்ளோ எது? புது கடன். இதையும் ஞாபகம் வச்சுப்போம். 2,700,000 கோடி ரூபாயில் இன்கம் டேக்ஸ், வருமான வரி, நான் சம்பாதித்த பைசாவில் கட்டக்கூடிய வரி, அந்த பைசா 1,300,000 கோடி ரூபாய். இந்த 13.5 லாக் ரோஸ், 1,300,000 கோடி ரூபாயில் தனிநபர் வருமான வரி ஹார்ட்லி 6,00,000 கோடி ரூபாய். 6,00,000 கோடி ரூபாய்னா 2,700,000 கோடி ரூபாயில் 6,00,000 கோடி ரூபாய், 22-23% மட்டுமே தனிநபர் வருமான வரி. இந்த தனிநபர் வருமான வரி கட்டுறது இந்தியாவோட ஜனத்தொகை 130 கோடியாக இருந்தாலும் அத்தனை பேரும் தனிநபர் வருமான வரி கட்டுறதில்லை.
அதிகபட்சம் கட்டுற கூட்டம் 66 லட்சம் பேர். 66 லட்சம் பேரில் தோராயமாக 50 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு கீழே தான் வரி கட்டுறாங்க. நீ 5000 ரூபாய்க்கு கீழேனா நான் எதெல்லாம் சொல்கிறேன், வரி கட்டாத ஆட்களும் சேர்த்து கிட்டத்தட்ட வெறும் 15 லட்சம் பேர் மட்டும்தான் இந்த 6 லட்சம் கோடி ரூபாயை வருஷம் வருஷம் கவர்மெண்ட்டுக்கு வருமான வரியை செலுத்துகிறாங்க. இன்னும் இந்த 6 லட்சம் கோடி ரூபாய் செலுத்துகிற இந்த 15 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட் சம்மந்தமாக இன்கம் டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் நிறையா சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பொருந்தும். ஒரு சாதாரண தனிநபருக்கு, ஒரு சாதாரண தனிநபர் மாதம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு தனிநபருக்கு இந்த 6 லட்சம் கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சம்மந்தமே இல்லை. இப்போ ஒரு தனிநபர் வந்து ஒரு மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவருடைய ஆண்டு வருமான வரி சைஃபர் 0, 1 ரூபாய் வருமான வரி கட்ட மாட்டார். இப்போ அவர் போய் இந்த பட்ஜெட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டை மாற்றிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனை மாற்றிட்டாங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த 15 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். இப்போ சொல்லுங்கள், 130 கோடி ஜனத்தொகை இருக்கிற ஒரு நாட்டில் இந்த 15 லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸை வண்டி வச்சுக்கிட்டு நான் எனக்கு பட்ஜெட் புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது நியாயமா? அடுத்த பாயிண்ட் வருவோம். இந்த இப்போ கவர்மெண்ட் வந்து கார்பரேட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இன்னொரு வரி இருக்குது, தனிநபர் வருமான வரி மாதிரி கம்பெனிஸ்கிட்டே இருந்து, கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய வரி வந்து சுமார் 7.5 லட்சம் கோடி ரூபாய். இந்த 7.5 லட்சம் கோடி ரூபாய் யார் கட்டுறா? கம்பெனி. எந்த மாதிரி கம்பெனி? பெரிய பெரிய கம்பெனி. டிவிஎஸ் கட்டலாம், ஹெச்டிஎஃப்சி கட்டலாம், ரிலையன்ஸ் கட்டலாம், அதானி கட்டலாம், சன் டிவி கட்டலாம், கலைஞர் டிவி கட்டலாம், யார் வேணாலும் கட்டலாம். எல்லா கார்பரேட்ஸும் சேர்ந்து கட்டக்கூடிய வரி வருஷத்துக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய். இப்போ மறுபடியும் பாருங்கள், தனிநபருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் ஒரு கார்பரேட்டோட கான்ட்ரிபியூஷனும் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆச்சா, இப்போ 13.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த மக்கள்கிட்டேருந்து வருமான வரி வந்தாச்சு. மீதி இன்னொரு 13.5 லட்சம் கோடி ரூபாய் எங்கேருந்து வருது? ஜிஎஸ்டி வருது, கஸ்டம்ஸ் டியூட்டி வருது, இந்த மாதிரி மற்ற வரிகள் எல்லாம், எக்ஸைஸ்டி. நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம சொல்கிறோம் இல்லை இந்தியாவில் வந்து பெட்ரோல் 78 ரூபாய், பாகிஸ்தானில் 68 ரூபாய் சொல்கிறோம் இல்லையா, அந்த 78 ரூபாயில் 38 ரூபாய் வரி. 38 ரூபாய் வரி யாருக்கு போகிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 16 ரூபாய் போகிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 22 ரூபாய் போகிறது, அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 27 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளோ வாங்கியும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற கேப் போல 7 லட்சம் கோடி. இப்போ பட்ஜெட்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சமாச்சாரம், என் கையை விட்டு போகக்கூடிய டியூட்டி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸுங்க போகிறது மொத்தம் 27 லட்சம் கோடி. என்னோட கையிலேருந்து டைரெக்டாக போகிறது வருமான வரி, தனிநபர் வருமான வரி 6 லட்சம் கோடி. அந்த 6 லட்சம் கோடி எத்தனை பேர் அஃபெக்ட் பண்ணும்? 15 லட்சம் பேர் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ அடுத்தது வருவோம். ஸோ டேக்ஸ் ப்ரப்போசல் சொல்லுவாங்க, இந்த 6 லட்சம் கோடியோ இந்த 7.5 லட்சம் கோடியோ எப்படி வசூலிக்கலாம், அதை எப்படி குறைக்கலாம், அதை எப்படி மக்களுக்கு வந்து குறைவான இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது டேக்ஸ் ப்ரப்போசல்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ப்ரப்போசலோட ஒட்டுமொத்த கான்ட்ரிபியூஷன் ஃபார் அ பட்ஜெட் இஸ் 25%, அதை தாண்டி கிடையாது. இப்போ அடுத்தது வருவோம். கவர்மெண்ட் செலவு பண்ணுது இல்லைங்களா, 34 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணுதா இல்லையா, எங்கே செலவு பண்ணுது? இந்த 34 லட்சம் கோடி செலவு பண்ணுறது இல்லையா, அங்கே தான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஸ் அ தனிநபர் என்னுடைய தொழில் நான் சம்மந்தப்பட்ட துறைக்கு எவ்வளோ பைசா வருது? ஒரு குட்டி உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சிமெண்ட் சப்ளையருங்க, சிமெண்ட் ரீசெல்லர் இருக்கேன், என் சிமெண்ட் கடை வச்சுருக்கேன். என் சிமெண்ட் கடையோட வியாபாரம் எப்போ நிறையா கூடும்? சிமெண்ட் வாங்குகிற ஆட்கள் நிறையா இருந்தால் தான். எப்போ சிமெண்ட் நிறையா வாங்குவாங்க? அதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடந்தால் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே நடக்கலாம்? வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம். அப்போது ஒரு சிமெண்ட் வியாபாரி எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ இந்தந்த துறைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் நிறைய பைசா செலவு பண்ண போகிறதுனா என்னுடைய வியாபாரம் முன்னேறும். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்துகிறேன், கேரளா மாதிரி ஊரோ நம்ம ஊரில் கொடைக்கானலோ இல்லாட்டி ஊட்டியோ டூரிசமுக்கு ரொம்ப புகழ் வாய்ந்த ஊர். ஸோ இந்த மாதிரி ஊரில் இருக்கிற என்னோட ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன்னா எனக்கு டூரிசம் ரிலேட்டடாக என்ன இன்சென்டிவ் இருக்குன்னு பார்ப்பேன். டூரிசம் ரிலேட்டட் என்ன இருக்குது? ட்ராவலுக்கு இன்சென்டிவ் தராங்களா பார்ப்பேன். இப்போ எப்படி புரிஞ்சுக்கோங்களேன், ஏவியேஷன் செக்டர் ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் வந்து 60,000 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்டைரக்டாக டூரிசம்மை வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சியாக பார்ப்பேன். ஸோ அது வருது அப்படின்னா என்னுடைய துறையும் நல்லா வளருங்கிறது பொருள். அப்போ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய சமாச்சாரம் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டுக்கு வரவு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்குது. கவர்மெண்ட்டோட வரவு எல்லா மக்களையும் எஃபெக்ட் பண்ணாது, கவர்மெண்ட்டோடைய செலவு எல்லா மக்களையும் எஃபெக்ட் பண்ணும். கவர்மெண்ட்டோடைய வரவு சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இதுதான் பட்ஜெட்டுன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பட்ஜெட்டோடைய சாராம்சம். இப்போது ஒரு தனிநபர் உங்களை மாதிரியோ என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு பட்ஜெட்டு ஏன் தெரிஞ்சுக்கணும், அதற்கான முக்கியத்துவம் என்ன?
இப்போது பட்ஜெட்டில் நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட்டோட செலவு இருக்குன்னு 34 லட்சம் கோடி ரூபாய். இப்போ அந்த 34 லட்சம் கோடி ரூபாய் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த காரணங்களுக்கோசரம் போகிறதுன்னு தெரிஞ்சதுன்னா, அந்தந்த துறையை அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம ரைட் ராயலாக போய் கேட்கலாம். ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் 66,000 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 66,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து நான் என்ன பார்க்கணும், ஒரு தனிநபரை நான் அந்த செக்டார் அந்த இண்டஸ்ட்ரி அந்த துறையில் நான் இருக்கேன் அப்படின்னா, எந்தெந்த ஊரில் ரோடு போடுறதுக்கு, எந்தெந்த ஊரில் ரோடு போடுறதுங்கிறது தனி ப்ரப்போசல். நீங்கள் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும். உங்கள் ஊர் சம்பந்தமாக ஒரு பைசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஊரில் ரோடு போட போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அதனால் பலனடைவீங்க. ஸோ என் ஊரில் ஏன் ரோடு வரலங்கிற கேள்வி கேட்குறதுக்காக ரெடி ஆகிருக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய புரிதல் இருக்கு இல்லையா, எக்கானமியோட புரிதல், நம்மளுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சென்சிட்டைசேஷன் சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, பொருளாதாரம் நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் ஆஸ் அ ஹியூமன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தனிநபரை நம்மளே இவால்வ் ஆகும், இன்னும் மேம்படுவோம். ஸோ அதுவும் வளரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்காதுன்னு சொன்னேன். இல்லை இன்னொரு பார்ட் என்னென்னா, அது வாங்குகிற 7 லட்சம் கோடி ரூபாய் கடனில் 6 லட்சம் கோடி ரூபாய் வட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம், இது வரைக்கும் வாங்கின கடனுக்கு எல்லா வருஷமும் கவர்மெண்ட் 6 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வட்டி யாருக்கு போகிறது தெரியுமா, திருப்பியும் உங்களை மாதிரி ஆட்கள் என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் வட்டியும் போகிறது. ஏன், இப்போ கவர்மெண்ட் எப்படி கடன் வாங்கும், தனிநபர்கிட்டேருந்து கடன் வாங்குமா, தனிநபர்கிட்டேருந்தும் வாங்கும், வங்கிகள்கிட்டேருந்து வாங்கும், வெளிநாட்டிலேருந்தும் வாங்கும். இப்போ தனிநபர்கிட்டேருந்து எப்படி வாங்கும், நிறைய ஸ்கீம் பார்க்குறோம், ஸ்மால் சேவிங் ஸ்கீமு, பிபிஎஃப், பிபிஎஃப் இங்கே வராது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், பிபிஎஃப் ஸ்கீமு, ஆர் சம்திங் லைக் இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, ஆர்பிஐ பாண்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட், இந்த எல்லாம் பாண்டும் கவர்மெண்ட் கடன் வாங்குறதுக்கான பொருள். அந்த கடன் யார்கிட்டருந்து வாங்குறாங்க, உங்களை மாதிரி ஆட்கள், என்ன மாதிரி ஆட்கள், கம்பெனி, அங்கே எல்லாருக்கிட்டேருந்தும் கடன் வாங்குறாங்க. ஸோ அந்த கடன் வாங்கி அந்த கடனுக்கான வட்டி தரும்பொழுது அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் பைசா நம்மளுக்கும் வரும். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் வாங்குகிற பைசாவில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் வட்டியில் வரியில் இவ்வளோ போர்ஷன் வந்து வட்டியாகவே போகிறதுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணால், நம்ம எப்படி வீட்டில் நிறையா செலவாகும் போது சில செக்கு குறைக்கிறோமோ, சில செலவை குறைக்க ட்ரை பண்ணுறோமோ, ஆஸ் அ கண்ட்ரி ஹோல், ஆஸ் அ கண்ட்ரி ஆஸ் அ ஹோல் நம்ம அதோட சிட்டிசனாக இருக்கவும் நம்மளும் சில விஷயங்களை மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இவ்வளோ நடக்கிறதா, நம்ம ஒழுங்காக வரி கட்டுற வழியை பார்ப்போம், இவ்வளோ நடக்கிறதா, நம்மளால் வந்து ரோட்டில் அசிங்க அசிங்கமாக குப்பைத்தொட்டியில் குப்பையை போடுவோம், வெளில போடக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு வரும், அந்த செலவு இன்டைரக்டாக நம்ம தலையில் தான் விழுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த காரணங்களுக்கோசரம் தான் பட்ஜெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மினிமம் இன்ஃபர்மேஷன், மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அடிப்படை நாலேஜோ அறிவோ ஒரு பட்ஜெட்டை பற்றி தெரியாட்டி நம்ம நாட்டை பற்றி ஃபுல்லாக தெரியாது. இதே மாதிரி பட்ஜெட் சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இன்னும் வரும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு மிக்க நன்றி.